எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். எந்த தண்டனையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத சரத் பொன்சேகா உறுதி. நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்திற்கு தண்டனை விதிக்கும் எந்தவொரு சட்ட விதிகளும் நாட்டில் இல்லை, இதை நாம் நம்பப்போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான உலகளாவிய பார்வையும் தண்டனையும் வேறுபட்டவை. இந்தியாவில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட ஒரு வழக்கறிஞருக்கு 1 இந்திய ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இருப்பினும் அபராதம் செலுத்த அவர் மறுத்துவிட்டார். அவர் எச்சரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டார் என்று சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குற்றவாளிகளை சிக்க வைக்கும் திறன் சிஐடிக்கு இருந்தது. பாலிதரங்கே பண்டார் சுதந்திரமாக செயல்பட அனுமதித்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் உண்மையான குற்றவாளிகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கண்டுபிடித்திருப்பர் என்று ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டார இன்று செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு படுகொலை குறித்து முறையான விசாரணைகள் எதுவும் நடத்தப்படவில்லை என்பதே இன்றுள்ள பிரச்சினை என்றும் தெரிவித்துள்ளார். தாக்குதலை விசாரித்த ஜனாதிபதி ஆணைக்குழு கூட தனது கடமையை திறம்பட செய்யவில்லை. இந்நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றவர்களை விமர்சிக்காமல் பொறுப்பை ஏற்க வேண்டாம். முன்னாள் அரசாங்கத்தின் சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பொறுப்பை ஏற்றுக்கொண்டதைப் போன்று மைத்திரிபால சிறிசேனவும் தமது பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விடயத்தில் புது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர வேறுபட்ட தீர்மானங்களை அறிவிக்கின்றார். அதே நேரத்தில் ஜனாதிபதி ஆணைக்குழு தனது அறிக்கையில் வேறு தீர்மானங்களை அறிவித்துள்ளது. எனவே இதுபோன்ற சூழ்நிலையில் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு ஏன் நீதி வீணடிக்கப்பட்டது என்று பாலிதரங்கே பண்டார கேள்வி எழுப்பியுள்ளார். நவுபர் மௌலவி தொடர்பில் சுமத்தப்படும் குற்றச்சாட்டில் உண்மையில்லை. சரத் வீரசேகர ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக அடையாளம் காணப்பட்டுள்ள நவுபர் மௌலவியிடம் சாட்சியம் பெற ஜனாதிபதி ஆணைக்குழுவில் ஆஜர்படுத்தப்படவில்லை என சுமத்தப்படும் குற்றச்சாட்டில் உண்மையில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இந்த சந்தேக நபர் 3 முறை ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன் ஆஜர்படுத்தப்பட்ட சாட்சியம் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஒத்திவைப்பு வழி விவாதத்தில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் சுமத்திய குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் போதே சரத் வீரசேகர இதனை குறிப்பிட்டுள்ளார். தரமற்ற பொருட்களை இறக்குமதி செய்யும் நிறுவனங்களின் அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்ய வேண்டும். தரமற்ற இறக்குமதியை மீள் ஏற்றுமதி செய்வதை விட இறக்குமதி செய்த நிறுவனங்களின் அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் S.M.Marikkar தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர், சிங்கள தமிழ் புத்தாண்டு விரைவில் வருகிறது. இது பல்வேறு சடங்குகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் பண்டிகையாகும். அதன் ஒரு பகுதியாக இனிப்புகள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த இனிப்புகளை கவனமாக செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தரமற்ற இறக்குமதியை அனுமதிப்பது கடுமையான குற்றமாகும். மேலேற்றுமதி செய்வதன் மூலம் இதை சரி செய்ய முடியாத இவற்றை இறக்குமதி செய்த நிறுவனங்கள் அவற்றின் அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய வேண்டும். நிறுவனங்கள் புற்றுநோயான தேங்காய் எண்ணெயை இறக்குமதி செய்த வம்பு செய்கின்றன. புற்றுநோய் என்ற தேங்காய் எண்ணெயை நாட்டுக்கு இறக்குமதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். நண்பர்களை பாதுகாக்கும் அரசாங்கம் மக்களை பாதுகாக்கும் விடயத்தில் பொறுப்பற்று செயல்படுகின்றது. இந்த வடிவம் குறித்து இந்த நாட்டில் யாரும் கவனம் செலுத்தவில்லை என்ற உண்மை உள்ளது. இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைகின்றது. இதனால் நாட்டின் கடன் சுமை 560 பில்லியன் ரூபாவால் அதிகரித்துள்ளது. நாட்டு மக்களின் தனிநபர் கடனை இந்த அரசாங்கம் அதிகரித்த வண்ணம் உள்ளது. பெற்ற கடனை நாங்கள் டொலர்களில் தான் செலுத்த வேண்டியுள்ளது. மறுபுறம் ஒரு அரசாங்கத்திடமிருந்து மக்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அடிப்படை பாதுகாப்புகளாகும். ஆனால் இங்கு சகல பாதுகாப்புகளையும் வழங்குவது போக சாதாரண நடைமுறைகள். மக்களை அரசு அச்சப்படுத்துகின்றது. தரமற்ற எண்ணெய் குறித்து மக்கள் அச்சத்தில் உள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் எனது கருத்துக்களை பயமின்றி வெளியிட முடியும். சாணக்கியன் எனக்கு வழங்கப்பட்டுள்ள தனிப்பட்ட சுதந்திரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் எனது கருத்துக்களை பயமின்றி வெளியிட முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், நான் கடந்த 7ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட கருத்திற்கு எதிராக சிகான் சேமசிங்கவினால் கருத்து வெளியிடப்பட்டிருந்தது. எனது கருத்தில் நான் குறிப்பிட்ட ஒரு விடயத்திற்கு எதிராக குற்ற விசாரணை திணைக்களம் என்னிடம் விசாரணை நடத்த வேண்டும் என சிகான் சேமசிங்க குறிப்பிட்டிருந்தார். எனக்கு வழங்கப்பட்டுள்ள தனிப்பட்ட சுதந்திரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் எனது கருத்துக்களை பயமின்றி வெளியிட முடியும் என்பதை அவருக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார்.
ஆட்சிக்கு அதிகாரம் இருக்கும்போது அறிவு இருக்காது என்பதை சம்பல் ராஜபக்ச காட்டி உள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு அதிகாரம் இருக்கும்போது அறிவு இருக்காது என்பதை முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச நேற்று நாடாளுமன்றத்தில் காட்டியதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தனக்கு எதிராக சட்டத்தை அமுல்படுத்தும் விதம் குறித்து ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெளிவுபடுத்திக் கொண்டிருந்த போது சமல் ராஜபக்ச சண்டைக்கு வருமாறு பேசியுள்ளார். நாடாளுமன்ற சம்பிரதாயங்களை கவனத்தில் கொள்ளாது அவர் இப்படி நடந்து கொண்டார். 52 நாள் அரசாங்கத்தை பாதுகாத்துக் கொள்ள நாடாளுமன்றத்தில் மிளகாய்த்தூள் தாக்குதல் வரலாற்றை நேற்று மீண்டும் நினைவூட்டியது. சமல் ராஜபக்ச யாரை தன்னுடன் சண்டைக்கு வருமாறு அழைத்தார்? இந்த நாட்டில் யுத்தத்தை வென்ற தலைவரை நாடாளுமன்றத்துக்குள் வந்து வெளியில் வா சண்டையிடலாம் என கூறுகின்றார். ஆட்சிக்கு அதிகாரம் கிடைத்த பின்னர் எப்படி அறிவின்றி போகின்றது என்பதை பாருங்கள். நாடாளுமன்றத்தை தற்போது ஆளும் கட்சியின் வன்முறைகளை அரங்கேற்றும் இடமாக மாற்றியுள்ளனர் எனவும் சந்திம விஜயசிறி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்றும் அதிகளவானோருக்கு தொற்று உறுதி. யாழ்ப்பாணத்தில் மேலும் 24 பேருக்கு கொரோனா தொற்றியுள்ளமை என்று வெள்ளிக்கிழமை கண்டறியப்பட்டுள்ளது என்று வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்றைய கொரோனா நிலவரம் குறித்து தகவல் வெளியிட்டுள்ளவர் யாழ்ப்பாணம் பொதுனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவபீட ஆய்வுக்கூடம் இரண்டிலும் 760 பேரின் மாதிரிகள் இன்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதில் 26 பேருக்கு தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் யாழ்ப்பாணத்தில் 24 பேரும் கிளிநொச்சி முல்லைத்தீவில் தலா ஒருவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியில் சேர்க்கப்பட்ட ஒருவருக்கு தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் ஒருவருக்கு தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. யாழ் திருநெல்வேலி புதுசந்தை மற்றும் கடை தொகுதிகளைச் சேர்ந்த 22 பேருக்கு தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் 14 நாட்களின் பின் இன்று முன்னெடுக்கப்பட்ட பரிசோதனையிலேயே அவர்களுக்கு தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. கிளிநொச்சி, கண்டாவளை, முல்லைத்தீவு ஆகிய இரு இடங்களில் தலா ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் இருவரும் சுய தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் என்று வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். பிற்போடப்பட்டது இந்த ஆண்டுக்கான காப்பூத்த உயர்தர பரீட்சை. 2021 ஆண்டு அதாவது இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெறவிருந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பிற்போடப்பட்டுள்ளது. குறித்த பரீட்சைக்கானது இவ்வருடம் அக்டோபர் மாதத்திற்கு பிற்போடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை 2021 அக்டோபர் 4 தேதி முதல் 30 தேதி வரை நடைபெறவுள்ளது. இதேவேளை 5 வகுப்புக்கான புலமை பரிசல் பரீட்சை அக்டோபர் 3 தேதி என்று நடத்தப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை 2022 ஜனவரி இறுதி வாரத்தில் நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.